ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே பூஜை அறையில் என்னென்ன பொருள் இருக்கணும் அப்படிங்கிறது. பொதுவாகவே பூஜை அறையில் வந்து சாமி படம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருத்துக்குமே தெரியும். அதை நிறைய பேர் நகைச்சுவையாகவும் நினச்சிட்டு இருக்கலாம். பூஜை அறையில் என்ன இருக்கணும், சாமி படம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த சாமி படத்தில் கூட உங்களுக்கு சாதகமான சூழல் வரக்கூடிய சூட்சமமான சில விதிகள் இருந்துகிட்ருக்குது. அதனால தான் சாமி படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 5 சாமிகள் 5 தெய்வங்கள் அடங்கிய ஒரு சாமி படம் இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கும் எந்த இடத்துல நீங்கள் சாமி படம் வாங்கினாலும் வீட்டுக்கு வந்து புண்ணியர்ச்சனை வச்சுருக்கிறோம், அல்லது வந்து புதுசாக வந்து வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம், கணபதி ஹோமம் பண்ண போகிறோம், அல்லது வாடகை வீடு இருக்கிற வீட்டிலேருந்து புது வீடு பால் காய்ச்ச போகிறோம், அல்லது வாடகை வீடு வேறு இடம் மாதிரி நாங்கள் பால் காய்ச்சிரோம் சொன்னீங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த சாமி வைக்கலாம்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக வந்து விநாயகரவோ அல்லது முருகப்பெருமானோ அல்லது லட்சுமியோ அல்லது சரஸ்வதியோ அல்லது பெருமாளோ அல்லது வேறு வகையான வந்து திரௌபதி அம்மனோ இந்த மாதிரி படங்கள் தனித்தனியாக கொடுக்கறத விட குறிப்பாக 5 படங்கள் சேர்ந்த ஒரு படத்தை வந்து கொடுப்பாங்க. அதுதான் அம்சங்கள் பொருந்திய பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை குறிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வீடு அப்படிங்கிறது வாஸ்து பார்த்தோ வாழ்க்கை பார்த்தோ நேரம் பார்த்தோ வாடகை பார்த்தோ உங்கள் வசதி பார்த்தோ மாற்றுறீங்க அப்படிங்கிறத விட எந்த இடத்துல வீடு மாற்றினாலும் அந்த இடத்துல பஞ்சபூதம் அப்படிங்கிற ஆதிக்கம் நிச்சயமாக வந்துட்டுருக்கும். திங்கக்கிழமை முகூர்த்தமாக இருந்தால் திங்கக்கிழமை பால் காய்ச்சிரும், புதன்கிழமை முகூர்த்தம் வரும்பொழுது புதன்கிழமை பால் காய்ச்சிரும், ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ச்சிரும், வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் இருந்தால் வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சிரும், வியாழக்கிழமை முகூர்த்தம் இருந்தால் வியாழக்கிழமை பால் காய்ச்சிரும். ஒவ்வொரு நாளும் அந்த முகூர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துட்டுருக்குறோம். ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி புதன்கிழமையாக இருந்தாலும் சரி பஞ்சபூதங்களுடைய 5 பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வாரத்தில் 7 நாட்களும் இருந்துகிட்ருக்கும், வருஷத்துக்கு 365 நாளும் இருந்துகிட்ருக்குங்கிறது தான் பொதுவான விதி. அந்த வகையில் இந்த 5 பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள் அடங்கிய இந்த 5 தெய்வங்கள் உட்பட ஒரு படம் கொடுப்பாங்க. அதுதான் சாமி படம் அப்படிங்கிறதுல அந்த 5 தெய்வங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடு மையத்தில் வந்து பிள்ளையாக இருந்துகிட்டு இருப்பார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி இருக்கும், இந்த பக்கம் சரஸ்வதி இருக்கும், அந்த பக்கம் முருகப்பெருமான் இருப்பார், இந்த பக்கம் பெருமாள் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த பிள்ளையார் அப்படிங்கிறது இந்த 5 தெய்வங்கள் எத்தனையோ தெய்வங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த 5 தெய்வங்களை முதன்மைப்படுத்தி ஏன் ஒரே பிரேமில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் அப்படிங்கிறது எதற்காக நிறுத்திட்டோம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரியான தொல்லைகள் வந்தாலும் அந்த தொல்லைகளை அடியோடு கிள்ளி எறியக்கூடிய அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கிறதுனால இந்த பிள்ளையார் படம் வந்துட்டு இருக்குது. அதற்கடுத்து லட்சுமி படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மனுஷர் நல்லவராக இருந்தாலும் சரி வல்லவராக இருந்தாலும் சரி இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டணும், சில விஷயங்களை ஜெயிச்சு காட்டணும், சில போதனைகளை சாதனைகளை செஞ்சு காட்டணும் அப்படின்னா அதற்கு திறமை அறிவு அப்படிங்கிறத விட கொஞ்சமாவது பணம் வேணும் இல்லையா. அந்த பணம் அப்படிங்கிற தனம் வேணும், குடும்பத்திற்கு தேவையான தனம் வேணும், ஆடை ஆபரணம் அணிகள் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருள் சேரணும், அதற்கு வந்து மகாலட்சுமியுடைய கிருபை வேணும். அதற்கப்புறம் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் பணம் அப்படிங்கிற 3 இடத்தை விட அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்புக்கு கல்வி அப்படிங்கிற 3 இடத்தை வேணும். அந்த கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சரஸ்வதி தேவியருடைய படம் இருந்துகிட்டு இருக்கும். அதற்கடுத்து அதே அந்த 5 படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பெருமாள் படம் வந்துட்டு இருக்கும். பெருமாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே திருப்பதி 7 மலையான நினச்சிட்டு இருக்கிறோம். 7 மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த 7 மலையானுடைய படம் எதற்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பணம் வருவது அப்படிங்கிறத விட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 8 கண்டம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த 8 கட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா 7 கட்டங்களை தாண்டி 8வது கட்டங்களை தாண்ட முடியாது. யாராக இருந்தாலும் 8வது கட்டத்தில் மட்டம் தட்டப்பட்டு மரணம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திச்சு ஆகணும். அதுதான் தலைவிதி. அந்த தலைவிதிக்கு மாற்று கிடையாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் 7 கட்டங்களில் நீங்கள் ஏறி வரணும் இல்லையா, 7 கட்டங்களை தகர்த்தெறிந்து அந்த 7 கட்டங்களில் நீங்கள் வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு 7 மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம்பெருமான் திருப்பதி சுவாமி படம் பெருமாளுடைய படம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த 5 படத்தில். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், ஒருவருக்கு கல்வி இருக்குது, அதே சமயத்தில் செல்வம் இருக்குது, திருமண வாழ்க்கை இருக்குது, புத்தர பேர் இருக்குது, நல்ல உத்தியோகம் இருக்குது, இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தால் கூட
அந்த மனுஷாளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் கல்வியாக இருந்தாலும் தடங்கள் வரும், உத்தியோகமாக இருந்தாலும் பொறாமை இருந்துகிட்டு இருக்கும், தொழிலாக இருந்தாலும் போட்டி இருந்துகிட்டு இருக்கும், வியாபாரமாக இருந்தாலும் கொடுத்த பணம் வாராமல் சிக்கல் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னு வைங்களே, எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு அப்படிங்கிறது நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, வந்த வினையாக இருந்தாலும் வல் வினையாக இருந்தாலும் வரப்போகிற வினையாக இருந்தாலும் எந்த வினையாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் வந்து கலன்று வரக்கூடிய, அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, அதிலிருந்து ஜெயித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கந்த பெருமானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த முருகப்பெருமானுடைய படம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐந்து படங்கள் இருக்கக்கூடிய ஐந்து சுவாமி படங்களும் ஒரு சேர அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சாமி படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிள்ளையார், அதற்கப்புறம் லட்சுமி, சரஸ்வதி, பெருமாள், முருகப்பெருமான், இந்த ஐந்து படங்களும் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகள், சின்ன வயசாக இருந்தால் கல்வி வேணும், அதுக்கு முதல் சின்ன குழந்தையாக இருந்தால் தின்பண்டங்கள் மேலே ஆசை இருக்கும், அதற்கப்புறம் கல்விக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இள வயசில் வந்து நம்ம கண்டிப்பாக நல்ல உத்தியோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கும், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகீக விஷயங்களை வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கும், சுகபோகமாக வாழணும் ஆசை இருக்கும், அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு அப்புறம் திருமணத்தை எதிர்பார்ப்போம், திருமணத்துக்கு அப்புறம் புத்தர பேர் பார்ப்போம், புத்தர பேருக்கு அப்புறம் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நல்ல செல்வம் சேரணும்னு நினைப்போம், அதற்கப்புறம் 40 வயசு ஆகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வத்தில் வந்து நிறைய தான தர்மம் பண்ணணும், பிரபலமாக வாழணுங்கிற எண்ணம் வரும். இந்த மாதிரி உங்களுடைய வயசுக்கு ஏற்ப வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் மாறிக்கொண்டே போயிட்டு இருக்கும். ஆனால் உங்களுடைய சின்ன வயசுலேயே அடுத்து வரக்கூடிய வயதுகளில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வரம் வேணுங்கிற விஷயத்தை வந்து இந்த ஐந்து தெய்வங்களும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஐந்து தெய்வங்கள் அடங்கிய ஒரே போட்டோவுக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால தான் அந்த சுவாமி படத்தை வீட்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறது. அப்போது இந்த சுவாமி படம் பூஜை ரொம்ப என்ன இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஐந்து படங்கள் உள்ள இந்த சாமி படம் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். அதற்கடுத்து வந்து வளம்புரி சங்கு இருந்துகிட்டு இருக்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய அன்னலட்சுமி படம் இருக்கணும். நிறைய பேர் அன்னலட்சுமி படத்தை வந்து கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்தில் செவுத்தில் வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு அந்த அன்னலட்சுமி படம் இருந்தால் அன்னம் குறையாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஏன்னால் செவுத்தில் வந்து சமையல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அன்னலட்சுமி படத்தை மாட்டி அந்த இடத்துல வந்து எண்ணெய் கசப்பு அல்லது அசைவு சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து உணவு வந்து சமைக்கும் பொழுது தேவையில்லாத எதிர்மறையான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அன்னலட்சுமி படத்தை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு அந்த அன்னலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரு கைப்பிடி அரிசி அந்த அகல் விளக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், அளவாக எடுத்து ஒரு கைப்பிடியில் அளவாக எடுத்து அந்த அகல் விளக்கில் வச்சு நீங்கள் டெய்லியுமே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாதிரி பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்துட்டு இருங்க. வெள்ளிக்கிழமை நாள் அந்த அரிசியை எடுத்து ஒரு வாரம் பிரார்த்தனை பண்ணி வெள்ளிக்கிழமை நாள் அந்த அரிசியை எடுத்து ஏதாவது பறவைகளுக்கு வந்து நீங்கள் தானமாக போடும் பொழுது அந்த குடும்பத்தில் அல்ல குறையாத அன்னம் கிடச்சிக்கிட்டு இருக்கும், செல்வம் கிடையாது, சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு குறைவில்லாத ஒரு நிறைவு கிடைச்சிட்டு இருக்கோங்கிறது சாஸ்திரபதி வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி அன்னலட்சுமி படம் இருந்துகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி வளம்புரி சங்கு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோமாதா சொல்லக்கூடிய சிலையை வந்து வச்சுட்டு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பூஜையில் இருக்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வத்து படம். இந்த குலதெய்வத்து படம்னு சொல்லும்பொழுது ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருடைய குலதெய்வம் வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுங்கிற விஷயம் வந்து அந்த குலதெய்வ சாஸ்திரப்படி இருந்துகிட்டு இருக்கும், உங்களுடைய முன்னோர்கள் வழக்கப்படி இருந்துகிட்டு இருக்கும், பரம்பரையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்க வேண்டாம். ஆனால் ஒரு சில பேர் வந்து குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தினுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பும் பூஜை அறையில் இருந்துகிட்டு இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் பூஜை அறையில் வந்து இந்த மாதிரியான சாமி படங்கள் இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த சாமி படங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். இதில் வந்து குலதெய்வத்தினுடைய படமும் இருந்துகிட்டு இருக்கணும் விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நெஞ்சுக்கிணிய நேர்களே, பூஜை அறையில் எந்தெந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும், எந்தெந்த பொருள் இருந்தால் கடவுளுடைய அருள் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். எது எப்படி இருந்தாலும் கண்ட இடத்துல பொம்மையை வாங்குறத விட கடவுளுக்கு உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் நன்மையாக இருக்கும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.